சுப்ரீம் மொபைல்ஸ் இன் அமேசிங் ஆடி. நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் 50% வரை தள்ளுபடி. சுப்ரீம் மொபைல்ஸ். இந்த ஆடிக்கு சென்னை சில்க்ஸ் வந்து பாருங்க. திரும்ப திரும்ப வருவீங்க. ரிபீட். Fresh and trendy. ஆடி சேல் up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. Happy birthday, Jason Sanjay. Have a great year. God bless you. அப்படின சொல்லிதான் AR Ameen தலபதி விஜயுடைய மகனான ஜேசன் சஞ்சய்க்கு அவருடைய விஷஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பக்கத்துல கன்வே பண்ணிருந்தாரு. இந்த பிக்சர் தான் இப்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. தலபதி விஜயுடைய மகன் தான் ஜேசன் சஞ்சய். இவர் சென்னையில அவருடைய படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா டிகிரி அண்ட் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக ஃபாரின்ல தான் அவரு தங்கி படிச்சுட்டு இருக்காரு இல்லையா. அண்ட் அங்கேயுமே ஜேசன் சஞ்சய் வந்து பிலிம் கோர்ஸ் தான் படிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கறதுமே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ரீசெண்டா அவருடைய டிரெக்ஷன்ல நிறைய ஷார்ட் பிலிம்ஸ் நம்ம வந்து பாத்திருந்திருக்கோம். கிட்டத்தட்ட 3 ஷார்ட் பிலிம்ஸ் அவர் வந்து டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த மாதிரிதான் அவருடைய திறமையை அடிக்கடி வெளிப்படுத்திட்டே இருப்பாரு. அண்ட் நேத்திக்கு கூட தளபதி விஜய் வந்து லியோ படத்தடி ஷூட் முடிச்சதுக்கு அப்புறமா சென்னை ஏர்போர்ட் வந்திருந்தாரு அப்படின்னு. அங்கிருந்து அவர் ஃபாரின்க்கு வெக்கேஷனுக்கு போக போறாரு. அதுக்கப்புறமா ஆடியோ லான்ச் அப்போ செப்டம்பர் மந்த்ல தான் அவர் திரும்ப வருவாரு அப்படின்னு நிறைய வீடியோஸ் ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரி பாத்திருந்தோம் இல்லையா. இப்பதானே இந்த விஷயம் தெரியுது. ஜேசன் சஞ்சயோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் தளபதி விஜய் வந்து ஜேசன் சஞ்சய்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னையில இருந்து கனடா வரைக்குமே கிளம்பி போயிருந்திருக்காரு. ஜேசன் அவருடைய பர்த்டேவா ஃபாரின்ல தான் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காரு. இதன் காரணமா தளபதி விஜயுமே அதே பர்த்டே பார்ட்டியில அவருமே கலந்துக்கிறதுக்காக சென்னையில இருந்து கனடா வரைக்குமே அவரு போயிருந்திருக்கலாம். அண்ட் ஜேசனுக்கு ஏ ரஹ்மானுடைய மகனான ஏ ஆர் அமீன் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஜேசன் சஞ்சய் கூட எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே சஞ்சய், ஹவ் எ கிரேட் இயர், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிதான் அவருடைய ரொம்ப ஸ்வீட்டான விஷஸ் கன்வே பண்ணிருந்திருக்காங்க. தளபதி விஜய் வெர்சஸ் ஏ ரஹ்மானோட காம்பினேஷன்ல நிறைய பிலிம்ஸ்ல வந்து அவருடைய மியூசிக் நம்ம வந்து கேட்டிருந்திருக்கோம். சோ அப்பவே தளபதி விஜயும் ஏ ஆர் ரஹ்மானும் நல்ல ஒரு பாண்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதே விதத்துல இருக்கிற பாண்ட் தான் இப்ப ஏ ஆர் அமீன் அண்ட் ஜேசன் சஞ்சய் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க போல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது நிறைய ஃபேன்ஸ் வந்து ஜேசன் சஞ்சய் எப்போ வந்து தமிழ் சினிமால என்ட்ரி கொடுப்பாரு, அவரு டிரெக்டர் ஆவாரா இல்ல ஆக்டர் ஆவாரா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனே எல்லாருக்குள்ளயுமே இருக்கு இல்லையா. சோ எப்போ வந்து அவர் தமிழ் சினிமாக்கு என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு தான் தளபதி விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து நம்ம தமிழ் சினிமால டிரெக்டர் ஆவோ இல்ல ஆக்டர் ஆவோ பாக்கலாம். அதுவும் ஜேசன் சஞ்சய் தமிழ்ல வந்து இந்த பிரபல ஹீரோயினுடைய மகள் கூட தான் டெபியூ கொடுக்க இருக்காரு அப்படின்னு சில டாக்ஸ் எல்லாமே இப்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. எஸ், தேவியானி இருக்காங்க இல்லையா, ஆக்ட்ரஸ் தேவியானுடைய மகள் தான் இனியா தேவியானி. சோ இனியா வந்து கொஞ்சம் பாப்புலரும் கூட, இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பயங்கர ஆக்டிவாவும் இருப்பாங்க. இனியா வந்து ரொம்ப கியூட்டா இருப்பாங்க அப்படிங்கறதுனால நிறைய பேர் தேவியானுடைய மகள் இனியா வந்து கூடிய சீக்கிரமா தமிழ் சினிமால நடிக்க வருவாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஜேசன் சஞ்சய்க்கு ஜோடியா இனியா நடிப்பாங்க அப்படின்னு, இந்த படம் வந்து நீ வருவாயன அப்படின்ற படத்துடைய சீக்வலா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது. தேவியானி, அஜித் அண்ட் பார்த்திபன் இவங்க எல்லாருமே சேர்ந்துதான் நீ வருவாயன படத்துல நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படத்தை டிரெக்ட் பண்ணதே தேவியானுடைய ஹஸ்பண்டான ராஜா குமரன் தான். அதே மாதிரி அவருடைய டிரெக்ஷன்ல அவருடைய சொந்த மகளையை வச்சு தமிழ் சினிமாவுக்கு டெபியூ கொடுப்பாரு அப்படின்னு, அவங்களுக்கு ஜோடியா தான் ஜேசன் சஞ்சயை நடிக்க வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இந்த விஷயம் வந்து அபிஷியல் தானா, சஞ்சய் வந்து இந்த படம் மூலியமா டெபியூ கொடுப்பாரா, அவர் வந்து டிரெக்டர் ஆவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கும்போது தான் தெரியும். சோ நீங்க விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸ் உடனே நினைச்சிருங்க. சுப்ரீம் மொபைல்ஸ் இன் அமேசிங் ஆடி. நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் 50% வரை தள்ளுபடி. சுப்ரீம் மொபைல்ஸ். இந்த ஆடிக்கு சென்னை சில்க்ஸ் வந்து பாருங்க. திரும்ப திரும்ப வருவீங்க. ரிபீட். ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி ஆடி சேல் அப் டு 50% தள்ளுபடி. தி சென்னை சில்க்ஸ்.